ராமலிங்கம் திடீரென்று தீர்மானித்து சேலத்துக்கு பஸ் ஏறினான். மனைவியிடம் சொல்லிவிடும்படி தன் நண்பன் முத்துவிடம் தகவல் கொடுத்துவிட்டு இரவு மாற்று வேஷ்டி கூட எடுத்துக்கொள்ளவில்லை. கன நேர தீர்மானத்தில் புறப்பட்டு விட்டான். காலையிலிருந்தே அவனுக்கு இருந்த மன உளைச்சலில் அப்பாவை பார்க்க வேண்டியது அவசியமாக போய்விட்டது. என்எஸ் பஸ்ஸில் சீட்டு கிடைத்து கிளம்பும் முன் தாகமாக இருந்தது. குளிர்பானம் 6 ரூபாய் சொல்ல இளநீர் குடித்தான். 6 ரூபாய் செலவழிக்க கணக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பவும் எப்பவும் பண தேவைதான். 24ஆம் தேதி தரித்திரம். மனைவி அண்டை அசலில் கடன் வாங்க கையில் கிண்டியும் கன்னத்தில் வெட்கமுமாக செல்ல வேண்டும். பேப்பர்காரனையும் பால்காரனையும் பார்த்து பதுங்க வேண்டும். வீட்டுக்காரரை பார்த்து அசட்டு சிரிப்பு. இந்த முறை கொஞ்சம் அதிகப்படியா செலவு வந்துருச்சுங்க. தங்க பிரசவத்துக்கு பணம் அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் தங்க பிரசவம், தம்பி கல்யாணம், ஏதாவது மாசா மாசம் சாக்கு. நானும் நீங்க ஜோடிக்கிற பொய்யெல்லாம் நம்பிண்டு. ராமலிங்கம், உங்க குடும்பத்தை காப்பாத்துறவர் நீங்க ஒருத்தர் தானா? நல்லா கேட்டீங்க என்றாள் மீனாட்சி. இவருக்கு பிரதர்ஸ் சிஸ்டருங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரும் குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல. எப்பா பாரு எங்களுக்கு தேவைதாங்க, உருப்பிடவே மாட்டோம். அப்படின்னு இல்ல, உங்க அப்பா சேலத்துல இருக்கார்ல, அவர் எதுவும் உதவி செய்ய மாட்டாரா? அவர் ரிட்டையர் ஆனவருங்க. அவர்கிட்ட பணம் எதுவும் இல்ல. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு லஞ்சம் வாங்காம ரிட்டையர் ஆனவர். வீட்டுக்காரருக்கு எப்படியாவது மறுதினம் கொடுப்பதாக சாக்கு சொல்லி அனுப்பியதும் மீனாட்சி சிக்கென பிடித்து கொண்டு விட்டாள். நீங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜர், மேத்தாவும் அசிஸ்டன்ட் மேனேஜர், அவர் மட்டும் எப்படிங்க மாருதி கார் வச்சிருக்கார்? மேத்தா லஞ்சம் வாங்குறா மீனாட்சி, நீங்களும் வாங்குங்களேன். அதிர்ந்து போய், என்னது, என்ன சொன்ன நீ? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? இல்ல, ஊர் உலகமே லஞ்சம் வாங்குது. போலீஸ் வாங்குது, டெலிவிஷன்ல வாங்குறாங்க, ஏன் மந்திரிங்க லெவல்ல கூட பேசிக்கிறாங்க. எல்லா ஜனமும் வாங்குறப்போ லஞ்சங்கிறது அங்கீகாரம் வந்த மாதிரி தானே? இதுல ஏதும் தப்பு இல்லையே. மீனாட்சி, நீ இதையெல்லாம் இப்படி பேச கத்துக்கிட்டியா? எப்படி எல்லாம் சாயம் போற வரைக்கும் புடவை கட்டி, கிழியற வரைக்கும் உள்பாவடை கட்டி, 20ஆம் தேதி இருந்து சொரண கெட்டு போய், காப்பி பொடி சக்கரை ஆழாக்கு ஆழாக்கா வீடு வீடா கடன் வாங்கி, சினிமா டிராமா இல்லாம குழந்தைங்களுக்கு கடைசி தேதி வந்து ஸ்கூலை விட்டு வெளியே தள்ளுற வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸை ஒத்தி போட்டு பிறந்த ஞானோதயம் தாங்க. மேத்தாவை பாருங்க, பொண்டாட்டி வேலைக்கு ஒரு ஷிஃபான் கட்டுறா, ஜப்பான் போறா, கோவா போறாங்க, டெல்லி போறாங்க, மக கான்வென்ட்ல படிக்குது. ஆனா கேரக்டர் இல்லையே. கேரக்டர் கேரக்டர் வச்சுக்கிட்டு 100 கிராம் உப்பு கூட வாங்க முடியல. நீ எப்படி இப்படிலாம் பேசுறன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மீனாட்சி. ராத்திரி நிதானமா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுல உள்ள நியாயம் புரியும். நான் என்ன சொன்னேன், ஊரோட ஒத்து வாழ்ந்தான் சொல்றேன். ஊரே லஞ்சம் வாங்குது, நீங்க வாங்கினா என்னவா? கன்னத்துல அறைவேன். இதுதான் பாக்கி இனிமேல. ஆபீஸுக்கு போன போது அவன் மனதில் அவள் சொன்னது அத்தனையும் உறுத்தி கொண்டே இருந்தன. ஒருபுறம் வாங்கினால் என்ன என்று தோன்றியது. மறுபுறம் அப்பாவின் சாந்த முகம் தோன்றியது. மகனே, 30 வருஷம் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தேன், ஒரு பைசா வாங்கினதில்ல. ஆபீஸ் பென்சில கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததில்ல. அவசரமா இருந்தா கூட உங்க அம்மாவோட ஆபீஸ் ஜிப்ல ஆஸ்பத்திரி போனதில்ல. அப்படிப்பட்ட வம்சம், நீ லஞ்சத்தை பத்தி நினைக்கலாமா? மொத்தம் கணக்கு பார்த்ததில் ராமலிங்கத்துக்கு 20,000 ரூபாய் கடன் இருந்தது. PF ஆனுவல் அட்வான்ஸ், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்று எடுத்ததற்கெல்லாம் போக இவனுக்கு 1,000, அவனுக்கு 500 என்று கொடுக்க வேண்டியதை எல்லாம் கூட்டி பார்த்தான், 20,000. கேன்டீனில் மேத்தா அவனை பார்த்து சோப்ரா என்பவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். சாயங்காலம் வீட்டுக்கு நடந்து செல்கையில் அந்த சோப்ரா லிஃப்ட் கொடுத்தான். வழியில் தாஜ் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று கேக் முந்திரி பருப்பு ஆர்டர் செய்துவிட்டு நேராக விஷயத்துக்கு வந்தான். சோப்ராவின் பில் ஒன்று பாஸ் ஆகாமல் ராமலிங்கத்தின் செக்ஷனில் இருப்பதாகவும், 30ஆம் தேதிக்குள் அதை பாஸ் செய்தால் பணம் தருவதாகவும் கூறினான். என்ன பில் அது? ஒரு டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சப்ளை பண்ணியிருக்கோம், அக்செப்டன்ஸ் ஆகியிருக்கு, ஒரு பிரிண்டர் வரல, கஸ்டம்ஸ்ல மாட்டிட்டு இருக்கு, ஒரு வாரத்துல அதை விடுவிச்சிருவோம். பார்ஷியல் சப்ளை போட்டு கொடுத்தாலும் போதுமானது. அது ரூல்ல இல்ல, பர்ச்சேஸ் ஆர்டர் படி எல்லா ஐட்டங்களும் இருக்கணும். மற்றபடி ஐநோட் எல்லாமே சரியா இருக்கு. டெக்னிக்கல் ஆஃபீஸில் அக்கௌண்டிங்கில் ராமலிங்கம் ஜி சம்மதிச்சா சரியாகிடும்னு என்ன சொன்னாங்க. ராமலிங்கம் ஜி வரவேண்டிய பணம் 70 லட்சம், அதில் 1% தரேன். ஏஜென்சி கமிஷனாகவும் எப்படியும் தந்திருப்பேன். மேலே தேவைனாலும் தரேன். ராமலிங்கம் ஜி, யூ மஸ்ட் ஹெல்ப் மீ, இல்லைன்னா பேங்க்கில் வட்டி கொடுத்து மாஞ்சு போவேன். பார்க்கலாம். அப்படி சொல்லாதீங்க, நாளைக்கு 10:30 வரேன். மேத்தாவோட இதில் எதுவும் சிக்கல் இல்லை. பல ஆர்டர்கள் மேத்தாவின் செக்ஷனில் இருந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம். If the papers are in order. Papers are not in order. அதனால தானே உங்கள்கிட்ட வந்திருக்கேன். லெட் மீ சி. வீட்டுக்கு திரும்புகையில் 70,000. என் கஷ்டம் எல்லாம் விடிந்துவிடும். 1%, ஒரே 1%. என்ன, பேங்க்குக்கு வட்டியாக கொடுப்பதில் எனக்கு தரார். மகனே, என்னடா இது? இப்போதுதான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்கிற தீவிர இச்சை ஏற்பட்டு சட்டென்று பஸ் ஏறிவிட்டான். சேலம் 5 ரோட்டில் இறங்கி கொண்டு மெல்ல நடந்தான்.
களிமண் வரப்பில் ஒதுங்கியிருந்த காலனியில் ஒற்றை தென்னை கருகில் பெட்டி போல வீடு கட்டியிருந்தார் அப்பா. பணம் போதாமல் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை போட்டு அதன் மேல் பரங்கி, அவரை, மல்லிகை என்று பரவ விட்டிருந்தார். இவன் போன போது இருட்டில் உலர்ந்த வேட்டியை கொடியிலிருந்து உருவி மடித்து கொண்டிருக்க அம்மா கட்டிலில் பழைய ஆர்த்ரடைஸ் அவஸ்தையில் முனகிக் கொண்டிருந்தாள். யாரு ராமலிங்கம்மா? வெளிச்சமே தெரியல. ஆமாப்பா, எந்திரி, ராமலிங்கம் வந்திருக்கான். பஸ்ல வந்தியா? ஆமாப்பா. சாப்பிட்டியா? வழியில சாப்பிட்டேன்ப்பா. எங்க இப்படி திடீர்னு? அப்பா, நான் உங்க கூட நிதானமா பேசணும். உட்காரு. எதை பத்தி? ஆபீஸ்ல என் வேலையை பத்தி. ஏதாவது சிக்கலா? இல்லப்பா, விவரமா சொல்லணும். முதல்ல உங்க அம்மாவை போய் விசாரிச்சுட்டு வா. எழுந்திருக்க மாட்டாம சிரமப்படுறா. அம்மாவின் அருகில் சென்று ராமலிங்கம் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அவனை தொட்டு பார்த்து கண்ணீர் விட்டாள். எங்கனாச்சும் சௌக்கியமா இருந்தா சரி. பேர பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரலையா? லீவ் இல்லையா? மருமக சௌக்கியமா? சாப்பிட்டியாப்பா? ரெண்டு நாள் இருப்பியா? எல்லாம் முடிந்த பின் வாசலில் கயிற்றுக்கட்டலில் வந்து அப்பாவுடன் அமர்ந்தான். அப்போதுதான் நிலா புறப்பட்டிருந்தது. சொல்லு அப்பா, நீங்க எப்படி எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் வாங்காம இருந்தீங்க? அவர் சற்று யோசித்து, எனக்கு என்னவோ வாங்கணும்னு நினைப்பே இல்லை, வாங்கல என்றார். எப்படி செலவீனங்களை சமாளிச்சிங்க? எப்படி எங்களை எல்லாம் படிக்க வச்சிங்க? எப்படி எல்லாரையும் அரவணிச்சு எப்படிப்பா முடிஞ்சது உங்களால? அப்பாவின் கண்கள் நிஷ்டை போல் மூடியிருந்தன. என்னவோ சமாளிச்சம்ப்பா. கேட் பாஸ் இல்லாம ஒரு கன்சைன்மெண்ட், ஒரு மாசத்துக்கு ஒரு கிரேட் அனுப்புனா போதும்னு வேலஸ்னு ஒரு இங்கிலீஷ் கம்பெனிக்காரன் கேட்டுக்கிட்டான். ஒரு பண்ணையே தரேன்னா, உனக்கு ஒரு மெடிக்கல் சீட் தரேன்னா, அதுவும் கேட் பாஸ் விவகாரம் தான். எனக்கு என்னவோ தோணல. எங்க அப்பா சொன்ன புத்திமதிகளை ஒருவேளை நினைச்சு பார்த்தனா என்னமோ, ஆனா வாங்கல. இப்ப எனக்கும் அதே பிரச்சனை வந்திருக்குப்பா. என்னப்பா? ஒரு ஆளு பில்லு பாஸ் பண்ணா 70,000 தர்றதா சொல்றான். உனக்கு பண தேவை இருக்கு. ஆமாப்பா, கடன்ல இருக்கேன். மீனாட்சி வாங்கு வாங்குன்னு போட்டு உழுக்கிறா. அந்த பணம் உனக்கு பயன்படும். பயன்படும்ப்பா. ஆனா லஞ்சம் வாங்க இஷ்டம் இல்ல. உங்களை பத்தி நினைப்பு வருது. எங்க எல்லாரையும் படிக்க வச்சிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கும் நிறைய பண தேவை இருந்துச்சு, எப்படிப்பா சமாளிச்சிங்க? எல்லாரையும் போலத்தான், நகையை வித்து, வீட்டை வித்து, லோன் எடுத்து. அது இல்லப்பா, எப்படி உங்களுக்கு அவ்வளவு மனோபலம் இருந்துச்சு? அந்த ரகசியத்தை சொல்லுங்கப்பா. அப்பா சற்று நேரம் மௌனமாக இருந்தார். சொல்றேன், கிட்டவா என்றார். மெல்ல குரலை தாழ்த்தி, லஞ்சம் வருதுன்னா வாங்கிடு என்றார். என்னப்பா சொல்றீங்க என்றான் அதிர்ச்சி அடைந்து. ஆமாடா, நான் வாழ்நாள் முழுதும் லஞ்சம் வாங்காம என்னத்தை கண்டேன்? பரம்பரை வீட்டை வித்துட்டு புதுசா வீடு கட்டிக்க முடியாம ஒழுகுது. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியல. இத்தனை பேர் இருக்கீங்க, மகனுக மகளுக யாரும் என்ன தீன்றதில்ல. நீயே கடைசியா எங்களை எப்ப பார்க்க வந்த? யோசிச்சு பாரு, 3 வருஷம் என்கிட்ட மட்டும் லஞ்சம் வாங்கி பணம் காசுன்னு இருந்தா இப்படி மகன்களும் மகளும் என்ன உதாசீனம் பண்ணுவீங்களா? சொல்லுப்பா, அந்த கதி உனக்கு வராம இருக்க. வாங்குப்பா, தாராளமா வாங்கு. உன் பொண்டாட்டி சொல்றதுதான் சரி, வாங்கு என்று சொல்லிவிட்டு கிழவர் தூங்க போனார்.